ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜீன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். 5 மஸ்ட் ஹேவ் ஜீன்ஸ். இந்த சேம் டாப்பிக்கில் நான் ஆக்சுவலி 2 வீடியோ இதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன். பட் என்ன பண்ணுறது, மறுபடியும் நம்மளோட கேமரா வந்து அப்டேட் ஆகுது, எடிட்டிங் ஸ்கில் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னா சரி ஓகே, நம்ம அந்த வீடியோ மறுபடியும் ஷூட் பண்ணி மறுபடியும் எடுத்து போடும்போது அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோஸ்க்கு ஒன்றும் பெரிய ரீச் கிடையாது. ஸோ புதுசாக இந்த கான்செப்ட் நம்ம பண்ணும்போது, ரீஷூட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ட்ரெஸ்ஸிங் கலெக்ஷனில் ஒவ்வொரு ஐட்டமும் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஷன் சென்ஸும் கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுனால உங்ககிட்டையும் அதை ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் வாங்கின ஜீன்ஸ் எல்லாமே வந்து ஆஜியோவில் தான் போய் வாங்கினேன். டிரெக்டாக ஆஜியோக்குள்ளே போய் வாங்காமல் லெட்டிஷாப்னு ஒரு ஆப் வழியாக போனதுனால எனக்கு வந்து 9% கேஷ்பேக் கிடச்சிது அந்த ஆப் மூலமாக. அது எப்படி அப்படின்றது என்னோடய வீடியோவில் சென்ட்ரலில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஜீன்ஸில் மஸ்ட் ஹேவ் ஜீன்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அண்ட் அதே மாதிரி அந்த ஜீன்ஸை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டைலிஷாக வியர் பண்ணலாம் அப்படின்ற அந்த டெக்னிக்ஸும் நான் சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஜீன்ஸ் என்னடானா, ஒரு பிளெயின் பிளாக் ஜீன்ஸ். எந்த ஒரு வாஷும் இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் டான் இருக்கக்கூடாது. ஒரு பிளெயின் பிளாக் ஜீன்ஸ் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் பிளாக்கோட ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்ம மேலே என்ன ஷர்ட்டு என்ன கலர் டிஷர்ட் போட்டாலும் பிளாக் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகும். கீழே பிளாக் அப்படின்றதுனால மேலே போடுற ஷர்ட் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு லைட் கலரில் சூஸ் பண்ணிங்கன்னா ஷர்ட்டும் ஹைலைட்டாக தெரியும், பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக தெரியும். செகண்டு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஜீன்ஸ் என்னடானா, ஒயிட் கலர் ஜீன்ஸ். ஏன் பசங்க ஒயிட் கலர் ஜீன்ஸ் வியர் பண்ணுறதில்லைன்னு எனக்கு இன்னுமே தெரியல. பட் ஒயிட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னடானா, நம்மளை வந்து ரொம்பவே ரிச்சாக அமைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஜீன்ஸ் வியர் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து மேலே ஒரு டெனிம் ஷர்ட் நான் வியர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஜீன்ஸ் கூட நம்ம நார்மல் செக்குடு ஷர்ட்டு இல்லை நார்மல் ஷர்ட் வியர் பண்ணுறதுக்கு பதிலாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெனிம் ஷர்ட் வியர் பண்ணி பாருங்கள், உங்கள் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே மாஸ்குலினாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒயிட் ஜீன் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பார்க்குறது கொஞ்சம் ரிச்சாக இருப்பீங்க. கீழே ஒயிட் ஜீன் அப்படிங்கிறதுனால மேலே நீங்கள் வந்து டார்க்கர் கலர் ஷர்ட்ஸ் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் வியர் பண்ண முடியாது அப்படின்ற ஃபீலிங் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வியர் பண்ணி கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ட்ரூப்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரிவிங்க. ஏன்னா ஒயிட் ஜீன்ஸ் நிறைய பேர் வியர் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஜீன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஜியோ பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆஜியோவில் லெட்டிஷாப்பு, ஆஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிரெக்டாக போயிட்டு ஆஜியோவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமல் லெட்டிஷாப்னு ஒரு ஆப் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் ஆஜியோவில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டைன் கேஷ்பேக் கிடைக்கும். இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, டிரெக்டாக நம்ம போயிட்டு ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, ஆஜியோ, மாமா எர்த்து, ஜிவாமே, எந்த ஒரு ஷாப்பிங் சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம அந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜீன்ஸ் 500 கொடுத்து நம்ம வாங்குவோம். பட் லெட்டிஷாப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் 100 ரூபீஸ் வந்து சும்மா அவங்க கேஷ்பேக்காக கொடுப்பாங்க. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட்டு மொதல் 7 பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 30% இன்க்ரீஸ்டு கேஷ்பேக் கிடைக்கும். கீழே இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி, கண்ட்ரி நேம் கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆயிடும். சைன் அப் ஆனதுக்கப்புறம் ஆஜியோக்குள்ளே போவீங்க. ஆஜியோன்னு மட்டும் கிடையாது, ஆஜியோ, மிந்த்ரா எதுக்குள்ளே வேணால் நீங்கள் போய்க்கலாம். எக்ஸாம்பிளுக்காக நான் ஜீன்ஸ் வந்து ஆஜியோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஆஜியோவில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணி ஒன்ஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் சர்டன் டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லெட்டிஷாப்போட ஒரு யூஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து தனித்தனியாக ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு கிடையாது. மிந்த்ரா, ஆஜியோ, ஜிவாமே, மாமா எர்த்து, ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து என்ன ஆப்புக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் கிடைக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் அந்த 10% கேஷ்பேக்கு, 5% கேஷ்பேக்னு மட்டும் கிடையாது. ஒரு சில டைமெல்லாம் கேஷ்பேக் பூஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது 5% கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா இன்டூ 5 மல்டிப்ளை பண்ணி, இல்லை இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணி நமக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. அப்போ 50% அமௌண்ட் நம்ம பே பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் இதில் வரும். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மார்ட்டான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த டாபிக், எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க எல்லா வீடியோலையும் நீ லைட்டி ஷாப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ பார்க்காத ஒரு சிலர் தெரிஞ்சுக்கோங்க, பார்த்தவங்களா இருந்தால் யூ கேன் ஸ்கிப் இட். ஸோ தேர்டு மஸ்ட் ஹேவ் ஜீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டோன் ஜீன்ஸ் உங்கள் கிட்டே இருக்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் லெதர் ஜாக்கெட்டு ப்ளஸ் ஒரு பிளாக் கலர் டோன் ஜீன்ஸ் அண்ட் ஒரு பூட் வியர் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு அவுட்ஃபிட் வந்து அவ்வளோ ரக்கடாக இருக்குது. பிளாக் கலரில் தான் நம்ம டோன் ஜீன்ஸ் வாங்கணும்னு கிடையாது. இந்த மீடியம் வாஷ் டெனிமில் கூட
இந்த ஸ்கிராம்பிள்டு ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எதுக்கு இந்த டோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட் பாய் லுக் கொடுக்கறதுக்கு. ஸோ எப்போவுமே யூஸ்வலாக இருக்கிறத விட நம்மளை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அப்நார்மலாக இருப்போம், என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் ஜாக்கெட்ஸ் கூட மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு ஒரு டோன் ஜீன்ஸ் கூட நான் வியர் பண்ணியிருக்கேன், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த டோன் ஜீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன கலரில் வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம், பிளாக்காக இருக்கலாம், லைட் ப்ளூவாக இருக்கலாம், டார்க் ப்ளூவாக இருக்கலாம், வாட் எவர், அது வந்து உங்களோட சாய்ஸ் அண்ட் உங்களோட டேஸ்ட். பட் இந்த டோன் ஜீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பெருசாக அந்த முட்டியில் பெரிய ஹோல்ஸ், தொடையில் பெரிய ஹோல்ஸ்னு சொல்லிட்டு என்டையர் லெக்கை காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி நம்ம ஊருக்கு செட் ஆகாது. ஸோ நார்மலாக ஒரு டோன் ஜீன்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபோர்த்து ஜீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கை ப்ளூ ஜீன்ஸ். ரொம்ப ரொம்ப அந்த ப்ளூ கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தெரியும், இந்த வீடியோவில் தெரியறதுனா அது. ஸோ ஒரு டார்க் கலர் ஷர்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறது ஒரு டார்க் கலர் ஷர்ட், ஒரு பிளாக் கலர் ஷர்ட் அப்படின்னா, நீங்கள் இந்த லைட் கலர் ஜீன்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அது கூட மேட்சிங்கான ஒரு ஸ்னீக்கர் போட்டிங்கன்னா அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் ஹுடிஸ் வியர் பண்ணலாம், டிஷர்ட் வியர் பண்ணலாம், ஷர்ட்டுன்னு மட்டும் கிடையாது, என்ன வேணால் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன அந்த ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே லைட்னா மேலே டார்க், கீழே டார்க்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட லாஸ்ட் ஷேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபிஃப்த் ஷேடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டார்க் ப்ளூ டெனிம் ஜீன்ஸ் உங்ககிட்ட மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த டார்க் ப்ளூ டெனிம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மலாகவும் வியர் பண்ணலாம், அட் த சேம் டைம் கேஷுவலாகவும் வியர் பண்ணலாம். இது ரொம்ப வெர்சட்டைலான பீஸு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபார்மல் ஷர்ட்டு, அதை டக்இன் பண்ணிவிட்டு பெல்ட்டு அண்ட் பூட்டு இல்லை ஃபார்மல் ஷூ வியர் பண்ணிங்கன்னா, அது பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்மல் பேண்ட் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். கான்ட்ராஸ்ட்டாக அதை வந்து பின்ரோல் பண்ணி மடித்து வச்சுட்டு அதே ஜீன்ஸை நீங்கள் ஒரு ஹுடிஸ் கூட போட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்னீக்கர் வியர் பண்ணிங்கன்னா, அந்த ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேஷுவல் லுக் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு வெர்சட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ப்ளூ டெனிமுக்கு மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் டார்க் ப்ளூ டெனிம் ஜீன்ஸு ஒயிட் ஜீன்ஸ் எல்லாம் வியர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேஷன் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், ஓகே இந்த மாதிரிலாம் வியர் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் வியர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட ஸ்டைல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிகினிங்கில் நமக்கு வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்கும், என்னடா நம்மளை எல்லோரும் பார்க்குறாங்க, நமக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டு சென்சேஷன் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருப்பீங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்து லெட்டிஷாப் இல்லை லெட்டிஷாப் ஆப்போட சைனப் லிங்க் நான் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி சைனப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும், கேஷ்பேக் பூஸ்டர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 7 டேஸ்க்குள்ளே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 30% இன்க்ரீஸ்டு கேஷ்பேக் கிடைக்கும். நான் காமிச்ச ஜீன்ஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் MFT.